வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியானால் அதுவே பெரும் பாக்கியம் என்பது இன்றைய நிலை. உணவும் உடையும் இருக்க இடமும் இருந்துவிட்டால் உழைக்கும் மனமும் தெம்பும் தானாக வந்துவிடும். குடியிருக்க கேட்டாலே ஆயிரம் கட்டுப்பாடுகளுடன் வீடு வாடகைக்கு விடப்படும் காலம் இது. இயற்கையின் விதிவிலகலால் மூன்றாம் பாலினமாய் பிறப்பெடுத்து பெருந்துயரில் எதிர்நீச்சல் போடும் திருநங்கையருக்கா வீடு கிடைக்கும்? இவர்கள் கவலையை களைய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தொகுப்பு வீடுகளை கட்டி வழங்கியுள்ளது. இருக்க இடமிருந்தால் மட்டும் போதாது என்பதால் அவர்கள் உழைத்து உண்ணவும் வழிவகை செய்து கொடுத்துள்ளது நிர்வாகம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வாழ்ந்து வரும் திருநங்கையர்கள் பல்வேறு பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியிருக்கும் போது பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்துள்ளனர். தங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்ற மனுவோடு மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட இவர்களின் கோரிக்கையை கனிவுடன் அணுகிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி நடவடிக்கையால் கோவில்பட்டியில் நகராட்சியை அடுத்து உள்ள மந்தித்தோப்பு பகுதியில் 30 குடியிருப்புகள் தமிழக அரசின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. இல்லங்கள் கட்டி கொடுக்கப்பட்டதோடு மட்டுமின்றி இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கும் வகையில் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு பசுமாடு மற்றும் ஒரு கன்றுக்குட்டியை வழங்கியுள்ளனர். இதன் மூலமாக அவர்கள் தினந்தோறும் அரசு ஆவின் நிறுவனத்திற்கு பாலை விற்பனை செய்து வருமானம் ஈட்டி வருகின்றனர். பால் விற்பனைக்காக பால் உற்பத்தியாளர் சொசைட்டி ஒன்றையும் அமைத்துள்ளனர். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு பொருளாதார அடிப்படையில் நலிவுற்று குடும்பத்தினரால் நிந்திக்கப்பட்டு சாலையோரம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு விளிம்பு நிலையில் வாழ்ந்து வரும் மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கையர்களுக்கு அடிப்படை தேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் வாயிலாக இன்று இவர்கள் உழைத்து வருமானம் ஈட்டி கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான சாத்தியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் திருநங்கைகள் கிரேஸ் பானு மற்றும் தேன்மொழி. 30 திருநங்கைகளுக்கு வந்து நம்ம தமிழக அரசினுடைய பசுமை வீடு தொகுப்பு மூலமாக 30 திருநங்கைகளுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வெறுமனையாக வீடு மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காக ஒரு பெரிய பால் பண்ணையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழக அரசுக்கு எங்களுடைய திருநங்கை சமூகத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து திரு தூத்துக்குடி மாவட்டம் திரு சந்தீப் சாரை வந்து எங்களுக்கு வந்து 30 ஹவுஸ் கட்டி 30 திருநங்கைகளுக்கு 30 ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காரு. வாழ்வாதாரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து மாடு கொடுத்துருக்காங்க. 30 பேருக்கு 30 மாடு கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றதுக்காக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறமேலு இந்த 30 கொடுத்த ஹவுஸ் வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கும் நாங்கள் வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பார்த்தா இந்த 30 ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய க்ரீன் ஹவுஸ் ஸ்கீம் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாட்டு பண்ணை கேட்டில் ஷெட் பார்த்தா 2 மாடுகள் கட்டுறதுக்கான வசதி இருக்கின்ற இந்த கேட்டில் ஷெட். அதே போல 30x2 60 மாடுகள் மொத்தம் நம்ம இங்கே கட்டி வைக்கலாம். மத்திய அரசு வலியுறுத்தி வரும் சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு இவர்கள் இன்று தங்கள் உழைப்பின் வாயிலாக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து லக்ஷ்மணன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.